தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். 694,000 ஊழியர்கள் சவுதி அரேபியாவில் தங்கும் விடுதி மற்றும் உணவு சேவை பிரிவுகளில் பணிபுரிகின்றனர். உரிமம் பெற்ற பள்ளி பேருந்துகளை இயக்குவதற்கான விதிமுறைகள் அறிவிப்பு. Kfshrc ரோபோட்டிக் முறையில் மூளை அறுவை சிகிச்சை. சவுதி பெண் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களின் பங்கேற்பு விகிதம் ஒரு வருடத்தில் 360% அதிகரிப்பு. சவுதிரியால் 500,000 கடத்திச் சென்ற வெளிநாட்டவர் விமான நிலையத்தில் கைது. 50-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்கள் தங்கள் பயிற்சி தரவை ஆண்டுதோறும் வெளியிட வலியுறுத்தல். சூரிய ஆற்றல் திட்டத்திற்கு நிதியளிப்பதில் தேசிய வளர்ச்சி நிதியம் கணிசமான பங்களிப்பு. அயலகத்தில் பணியாற்றும் தமிழர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் தமிழக அரசு. விரிவான செய்திகள். சவுதி தேசிய வானிலை மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து ஆகஸ்ட் 22 செவ்வாய்க்கிழமை மெக்காவில் கடுமையான காற்றுடன் கூடிய மழை பெய்தது. ஆண்டின் முதல் காலாண்டின் முடிவில் சவுதி அரேபியாவில் தங்குமிடம் மற்றும் உணவு சேவைகளில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை 694,000 எட்டியுள்ளது. உணவகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் பர்னிஷ்டு அபார்ட்மெண்ட்களை உள்ளடக்கிய துறையில் மொத்த தொழிலாளர்களில் சுமார் 78.3%, அதாவது 543,200 தொழிலாளர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஆவர். பெண்களை பொறுத்தவரையில் மொத்த ஊழியர்களில் 11.3%, சுமார் 78.06 பெண் தொழிலாளர்கள் ஹோட்டல் துறையில் உள்ளனர். இத்துறையில் சவுதி பெண்கள் 92.6% அதிக சதவீதத்துடன் உள்ளனர். ஆண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 616,100 எட்டியுள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் அதிகபட்சமாக 537,400 தொழிலாளர்கள் மற்றும் 78,77,000 சவுதி தொழிலாளர்கள் உள்ளனர். சவுதியை பொறுத்தவரை ரியாத் பகுதி சுமார் 226,800 தொழிலாளர்களுடன் முதலிடத்திலும், அதனைத் தொடர்ந்து 175,69 தொழிலாளர்களுடன் மெக்கா நகரமும் மற்றும் அல் ஷரியா நகரம் 110,77,000 தொழிலாளர்களுடன் உள்ளது. புதிய கல்வியாண்டில் உரிமம் பெற்ற பள்ளி பேருந்துகளை இயக்க ஓட்டுநர்களின் முக்கியத்துவத்தை போக்குவரத்து பொது ஆணையம் உறுதி செய்துள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள், நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் கல்வி போக்குவரத்து நடவடிக்கைகளை ஒருங்கமைப்பதற்கான விதிமுறைகள் படி அனைத்து தொழில்நுட்ப தேவைகள் மற்றும் நிபந்தனைகளை பயன்படுத்த வேண்டும். கல்வி போக்குவரத்திற்கு உரிமம் பெற்றவர் 7 இருக்கைகளுக்கு குறையாத மற்றும் 9 இடங்களுக்கு மிகாமல் 3 வகையான வாகனங்களும், 15 பயணிகளுக்கு மேல் இல்லாத மினி பஸ்கள், 15-க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுச் செல்லும் பெரிய பேருந்துகள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். இந்த வகை வாகனங்கள் அனைத்தும் அவற்றின் சொந்த நிபந்தனைகள் மற்றும் தொழில்நுட்ப விவரக்குறிப்புகளை கொண்டிருக்க வேண்டும். உரிமம் இல்லாமல் இயக்குதல், ஓட்டுநர் அட்டை பெற தவறுதல் போன்ற விதிமுறைகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும். அனைத்து அனுமதிகளையும் உரிமங்களையும் நகல் தளம் மூலம் பெறலாம். விதிமுறைகள் மற்றும் அதன் புதுப்பிப்புகள் பற்றிய கூடுதல் தகவலுக்கு TGA யின் அதிகாரப்பூர்வ இணையதளம் TGA.gov.sa அல்லது ஒருங்கிணைந்த எண் 1999 தொடர்பு கொள்ளலாம். கிங் ஃபைசல் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் மருந்து எதிர்ப்பு வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளியின் மூளையில் சில்லுகளை பொறுத்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளது. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையானது முன்னணி சர்வதேச மருத்துவ நிறுவனங்களின் சிக்கலான அறுவை சிகிச்சைகளையும் துல்லியமாகவும் நெகிழ்வுத்தன்மை மற்றும் கட்டுப்பாட்டுடன் செய்ய மருத்துவர்களுக்கு உதவுகின்ற ஒரு நவீன மருத்துவ தொழில்நுட்பமாகும். மத்திய கிழக்கில் முதன்முறையாக நிகழ்த்தப்பட்ட இந்த நவீன மருத்துவ முறையின் மூலம் அகற்றப்பட வேண்டிய மூளையில் உள்ள பகுதிகளை சில்லுகள் அடையாளம் காண்கின்றன. Kfshrc ஆனது சிறப்பு சுகாதார சேவையை வழங்குவதில் உலகின் மிக முக்கியமான மருத்துவமனைகளில் ஒன்று. பிராண்ட் ஃபைனான்ஸ் வழங்கிய 2023 உலகளாவிய சிறந்த 250 மருத்துவமனைகள் அறிக்கையின்படி, இந்த ஆண்டிற்கான மிகவும் புகழ்பெற்ற கல்வி மருத்துவ மையங்களின் பட்டியலில் 20வது இடத்தையும் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் முதல் இடத்தையும் பிடித்தது குறிப்பிடத்தக்கது.
சுற்றுச்சூழல் ஆய்வு துறையில் கடந்த ஆண்டை விட 2023 ஆண்டில் சவுதி பெண்களின் பங்கேற்பு விகிதம் 360% மேலாகவும் ஆண் ஆய்வாளர்களின் பங்கேற்பு விகிதம் 10% அதிகரித்துள்ளது. சுற்றுச்சூழல் இணக்கத்திற்கான தேசிய மையத்தின் அறிக்கையின்படி சவுதி பெண்கள் இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் ஆய்வுகளில் தாங்கள் சிறந்து விளங்குவதை நிரூபித்து நடப்பாண்டில் மொத்த சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களின் எண்ணிக்கை 263 பெண் ஆய்வாளர்களின் எண்ணிக்கை 4 மடங்காக உயர்ந்து 111 உள்ளது. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சவுதி விஷன் 2030 இலக்குகளின் கீழ் சுற்றுச்சூழல் துறைகளில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம் போன்ற கல்வித் தொகுதிகளில் தேர்ச்சி பெற்ற பிறகு இந்த முக்கியமான துறையில் வேலைவாய்ப்புக்கான அளவுகோல்கள் மற்றும் விதிமுறைகள் நிபந்தனைகளுக்கு ஏற்ப அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு சுற்றுச்சூழல் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான பயிற்சியை பெண் ஆய்வாளர்கள் பெறுவதாக மையம் சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சவுதி விமான நிலையங்கள் ஒன்றில் சவுதியால் 500,000 பணத்தை கடத்த முயன்ற ஆசிய நாட்டவரின் முயற்சியை பொது வழக்கு அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். வெளிநாட்டவர் விமான நிலையம் ஒன்றின் வழியாக சவுதியை விட்டு வெளியேற முயன்றபோது ஒரு பையில் ரகசிய முறையில் பணத்தை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையை பொது வழக்கறிஞரின் பொருளாதார குற்றப்பிரிவு முடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நாட்டின் நிதி மற்றும் பொருளாதார பாதுகாப்பை பாதிக்கும் விதிமுறைகள் மற்றும் சட்டங்களை மீறுபவருக்கு எதிராக கடுமையான தண்டனைகளை வழங்க பொது வழக்குரைஞர் பிரிவு தயங்காது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சவுதி மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் இன்ஜினியர் அகமது அல் ராஜி 50 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்ட அனைத்து நிறுவனங்களும் தங்கள் பயிற்சி தரவை அமைச்சகத்தின் கிவா தளத்தின் மூலம் ஆண்டுதோறும் வெளியிட வேண்டும் என்று அறிவித்துள்ளார். மேலும் பயிற்சி காலம் ஆண்டுதோறும் ஒரு பயிற்சியாளருக்கு 8 அலகுகளுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. நிறுவனங்கள் தங்கள் பயிற்சி திட்டங்கள், தரவுகள் மற்றும் பயிற்சி நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கைகள், பயிற்சியாளர்களின் எண்ணிக்கை மற்றும் அடுத்த ஆண்டுக்கான மொத்த வரவு செலவு திட்டம் ஆகியவற்றையும் குறிப்பிட வேண்டும். இந்த முடிவானது தேசிய அளவிலான பயிற்சி தரவுகளின் தெளிவான குறியீடுகளை வழங்கவும் பணியாளர்களின் செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் தனியார் துறையை ஊக்குவிக்கவும் பங்களிக்கும். அமைச்சகம் அதன் இணையதளத்தில் முதலாளிகள் மற்றும் நிறுவனங்களுக்கான வழிமுறை, பயிற்சி தேவைகள் மற்றும் முடிவை மீறும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் அபராதங்கள் ஆகியவற்றை விளக்கும் நடைமுறை வழிகாட்டியை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய வளர்ச்சி நிதியம் சவுதி அரேபியாவில் உள்ள அல் ஷுஜாபாவில் உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்திற்கு நிதியளிப்பதில் பங்கேற்பதாக அறிவித்துள்ளது. இது சவுதி அரேபியாவில் முக்கியமான துறைகள் மற்றும் தொழில்களை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் தொலைநோக்கு 2030 நோக்கங்களை அடைவதை உறுதி செய்யும் வகையில் அவற்றின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் NDF-இன் பங்கிற்குள் வருகிறது. மேலும் மிக முக்கியமான மற்றும் புதுமையான பொருளாதாரத்திற்கான நிலையான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இது பங்களிக்கிறது. சவுதி அரேபியாவில் நீண்டகால வளர்ச்சி தாக்கத்தை ஏற்படுத்தும் அடிப்படை உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவதில் பங்களிப்பதே தேசிய உள்கட்டமைப்பு நிதியின் குறிக்கோள்களில் ஒன்றாகும். முக்கிய துறைகளில் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான நிதி ஆதாரங்களை பல்வகைப்படுத்த உள்ளூர் மற்றும் சர்வதேச வங்கிகளுடனான அதன் கூட்டாண்மையை மேம்படுத்துகிறது. இந்த நிதி உதவி சவுதி பசுமை திட்டம், புதுப்பிக்கத்தக்க மற்றும் தூய்மையான எரிசக்தி திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதற்கான NIF-இன் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. இது உள்ளூர் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை ஈர்ப்பதுடன் ஆற்றல் கலவையை பல்வகைப்படுத்துவதில் நாட்டின் விஷன் 2030 இலக்குகளை அடைவதற்கும் பங்களிக்கிறது. வெளிநாட்டில் பணியின் போது இறந்த தமிழர்களில் குறைந்த வருவாய் பிரிவைச் சேர்ந்த குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். குறைந்த வருவாய் உள்ள குடும்பத்தில் மகன் மகள் திருமணத்திற்கு 20,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கல்வி உதவித்தொகையாக 12,000 ரூபாய் வழங்கிடவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த உரிமை தொகையை பெற அயலக தமிழர் நலவாரியத்தில் பதிவு செய்திருக்க வேண்டியது உட்பட நிபந்தனைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.13 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 86.43 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.97 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 324.10 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 220 ரியால்கள், 1 பவுன் 1760 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5,420 ரூபாய் என்ற அளவிலும் 1 பவுன் 43,360 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது.
நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.